வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நிலாவளி கடலை வெளியூட்டும் புறாமலை பற்றி ஒரு தொகுப்பினை. இலங்கை புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக நிலாவளி கடற்கரை மற்றும் புறாத்தீவு என்பன அமைகின்றது. இயற்கை எழிலோடியும் திருவோணமலை மாவட்டத்தில் பல உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை கொண்ட அழகிய பிரதேசமாக நிலாவளி கடற்கரை மற்றும் புறாமலை தீவு காணப்படுகின்றது. கிழக்கு இலங்கையின் இயற்கை எழிலொஞ்சும் இங்கு படகு பயணம், சூரிய குளியல், நீச்சல் போன்றவற்றுக்கு சிறந்த இடமாக அமைகின்றது. திருவோணமலையிலிருந்து வடமேற்கில் அமைந்துள்ள கரையோர பிரதேசமாக நிலாவளி கடலில் மீன்பிடி தொழில் பிரதான பங்கு வகிக்கின்றது. மேலும் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான இங்கு நட்சத்திர சுற்றுலா விடுதிகள் பல காணப்படுவதனால் வெளிநாட்டு பயணிகளுக்கு மிக முக்கிய தெரிவாக இது காணப்படுகின்றது. நிலாவளி கடற்கரையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் புறாமலை அமைந்துள்ளது. அந்த வகையில் நிலாவளி கடற்கரையினை மேலும் அழகூட்டும் வகையில் புறாத்தீவு மலை காணப்படுகின்றது. புறாத்தீவில் பெரிய புறாத்தீவு, சிறிய புறாத்தீவு என 2 தீவுகள் உள்ளன. பெரிய புறாத்தீவு கரையில் பவளப்பாறைகளை கொண்டுள்ளது. சிறிய புறாத்தீவு பாறைகளின் திட்டுக்களினால் சூழப்பட்டு காணப்படுகின்றது. ஆரம்ப காலங்களில் இத்தீவுக்கு புறாக்களின் வருகை அதிகமாக காணப்பட்டதனால் இத்தீவுக்கு புறாமலை என பெயர் வந்ததாக சொல்லப்படுகின்றது. இங்கு 100 வகையான பவளப்பாறைகளும் 300 வகையான பவளப்பாறை மீன்களும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இங்கு காணப்படும் சிறு சிறு வண்ணக்கற்கள் சூரிய ஒளியில் பட்டு தெறிக்கும் அழகு மற்றும் கடல் நீரினில் வாழும் மீன்கள் உயிரினங்கள் நீந்தி செல்லும் அழகு போன்றன மனதை கொள்ளை கொள்ளும் பேரழகுகளாகும். இதேவேளை இலங்கையில் உள்ள சிறந்த பவளப்பாறைகள் சிலவற்றை கொண்டுள்ள புறாத்தீவு தேசிய பூங்கா இலங்கையில் 2 கடல்சார் தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும். இது 2003 தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இலங்கையில் 17வது தேசிய பூங்காவாக இது காணப்படுகின்றது. பிரித்தானிய ஆட்சியின் போது சுடுபயிற்சி தளமாக பயன்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை புறாத்தீவில் உள்ள கடல் நீரானது கண்ணாடியைப் போன்று தெளிவாக காட்சியளிப்பதுடன் சுழியோடும் அளவுக்கு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அமைக்கப்பெற்றுள்ளன. இதனை வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பாதுகாப்புகள் உட்பட இலங்கை கடற்படை பாதுகாத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளாந்தம் அதிக சுற்றுலா பயணிகள் வருகின்றமை, படகு ஓட்டுநர்கள் உட்பட நாட்டுக்கு அதிகளவான அந்நிய செலாவணிகளை இதன் மூலம் திரட்டக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு வளர்ப்பு மீன்களும் காணப்படுகின்றது. இவை பொருளாதார தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. இதன் மூலம் அதிகளவான வருமானங்கள் கிடைக்கின்றது. மேலும் நிலாவளி கடற்கரையிலிருந்து சுமார் 15 நிமிடங்கள் படகின் மூலம் பிரயாணத்தை மேற்கொள்வதன் மூலம் இந்த புறாத்தீவு மலையினை அடைய முடியும். மண்ணில் மறைந்து காணப்படும் திருக்கை வாழ் மீனினங்கள், திரள் திரளாக சுற்றி வரும் வண்ண மீன் கூட்டங்கள், சிறகடித்து பறக்கும் ஆமை, கொத்து கொத்தாக பூத்திருக்கின்ற பவளப்பாறைகள் போன்ற இயற்கையை ரசிப்பதற்கு அனைத்து வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் இங்கு வருகை தருகின்றனர். ஆகவே இயற்கையை முழுமையாக அனுபவிக்கவும் விடுமுறையை அழகாக மாற்றவும் மிகச்சிறந்த தெரிவான நிலாவளி கடற்கரை மற்றும் புறாமலை தீவு இலங்கையில் பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடம் என்றால் அது மிகையாகாது.